முழுமையானதாக வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனும் நாடுகிறான் அடியார்களுடைய வாழ்க்கை முழுமை பெற்றதாக அருள் பெற்றதாக வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வும் நாடுகிறான். ஆம், அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக வெற்றி பெற்றதாக அருள் பெற்றதாக முழுமை பெற்றதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் நிதானமாக நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கை மூன்று கட்டங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று, மனிதன் கடந்து வந்த வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை. இரண்டு, இன்றைய நிலை முதல் மவுத்து வரைக்கும் அவன் வாழுகின்ற நிகழ்கால வாழ்க்கை. அது சில ஆண்டுகளாக இருக்கலாம், சில மாதங்களாக இருக்கலாம், ஏன் சில நாட்களாக கூட இருக்கலாம். நிகழ்கால வாழ்க்கை என்பது மரணத்தோடு முடிகிறது. மூன்று, மனித வாழ்க்கையின் மூன்றாவது கட்டம் மௌத்துக்கு பின்பாக தொடர்கின்ற முடிவில்லா மறுமை வாழ்க்கை. மனித வாழ்க்கையின் இந்த மூன்று கட்டங்களும் முழுமை பெற்றதாக, அருள் பெற்றதாக, வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒவ்வொன்றுக்கும் சில தேவைகள் இருக்கின்றன. ஆம், அன்புக்குரியவர்களே, மனிதன் தன் கடந்த கால வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போது முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம். அதில் தான் செய்துவிட்டு வந்த காரியங்களை எண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த நடந்து வந்த வாழ்க்கையை மீண்டும் மாற்றி அமைக்க முடியுமா, திருத்தி அமைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. கடந்தது கடந்து விட்டது. கடந்து வந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக, அருள் பெற்றதாக, முழுமையானதாக ஆக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் அவனால் இனிமேல் ஒன்றும் ஆகப்போவது இல்லை. கறந்த பால் மீண்டும் அடியேறப் போவதில்லை.
அதே போன்று கழித்து விட்டு வந்து விட்டோம். 50, 60, 70, 80 ஆண்டுகள் கடந்தோடி முடிந்து விட்டன. முடிந்து விட்டு அந்த வாழ்க்கையை மீண்டும் நான் திரும்பி அமைப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒன்றை சிந்தித்து பார்க்கின்றோம், மீண்டும் அதை அமைக்க முடியாது என்பது உண்மை. ஆனால் அந்த வாழ்க்கையில் நாம் செய்து விட்டு வந்திருக்கின்றோம் இப்பாவங்கள், அந்த பாவக்கரை, அந்த பாவக்கரைக்கு நாம் பரிகாரம் தேடவில்லை என்று சொன்னால் நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, இரண்டு வாழ்க்கையையும் சூறையாடிவிடும், நாசமாக்கிவிடும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரிஸ்க லயுஹரமு பிதம்பின் யுஸிபுஹு. மனிதனுடைய நிகழ்கால வாழ்க்கையில் அவனுடைய வாழ்வாதாரம் தடுக்கப்படுகிறது கடந்த காலத்தில் அவன் செய்த பாவங்களின் காரணமாக. நாம் செய்து வந்திருக்கின்ற பாவ கரைகளின் காரணமாக நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை கூட தடுத்து விடுகின்றான், வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தடுத்து நிறுத்துகின்றான். ஆகவே கடந்த காலம் முடிந்து விட்டது என்று கண்மூடி மௌனமாக இருந்துவிட முடியாது. குறைந்தபட்சம் கடந்து வந்த வாழ்க்கையில் நாம் செய்துவிட்ட பாவங்கள், அதனால் ஏற்பட்டுவிட்ட பாவ கரைகள், இந்த பாவ கரைகளுக்காக எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும். அதுதான் மஃபிரத்து என்ற மன்னிப்பு. கடந்த கால வாழ்க்கையை முழுமையானதாக அருள் பெற்றதாக ஆக்க முடியாவிட்டாலும் எதிர்கால வாழ்க்கையை அழிக்க வல்லதாக இல்லாமல் ஆக்குவதற்காக மஃபிரத்து என்ற மன்னிப்பை அவன் கண்டிப்பாக பெற்றாக வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, நிகழ்கால வாழ்க்கை. மௌத்து வரைக்கும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சில ஆண்டுகளோ மாதங்களோ வாரங்களோ நாட்களோ அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். ஆனால் அந்த மௌத்து வரைக்கும் உள்ள வாழ்க்கையை முழுமையானதாக, அருள் பெற்றதாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் பரிபூரணமான அருளும் கருணையும் அவனுக்கு தேவைப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ்வுடைய அருளோடு முன்னெடுத்து செல்வதற்காக, முன் நகர்த்தி செல்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் அவனுக்கு தேவைப்படுகிறது. இதை வேறு வார்த்தையில் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவனுக்கு தேவைப்படுகிறது. அடுத்த அன்புக்குரியவர்களே, மூன்றாவது சிந்தித்து பார்க்கின்றோம், மனித வாழ்க்கையின் மூன்றாவது கட்டம் மௌத்துக்கு பின்பாக அவன் சந்திக்கவிருக்கின்ற முடிவில்லா நிரந்தரமான மறுமை வாழ்க்கை. அந்த முடிவில்லா நிரந்தரமான மறுமை வாழ்க்கை முழுமை பெற்றதாக, அருள் பெற்றதாக, வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது நரகத்தில் இருந்தாவது அவனுக்கு விடுதலை பாதுகாப்பு கிடைத்தாக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் மறையில் குறிப்பிடுகின்றான், வமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்கிலல் ஜன்னா ஃபக்கத் ஃபாஸ். மனித வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் யார்? அல்லாஹ் இலக்கணம் சொல்லி தருகின்றான். மனித வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் யார் என்று நம்மிடத்தில் கேட்டால் நாம் யார் யாரையோ சொல்லுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகின்றான், மனிதா நீ புரிந்தாலும் சரி, நீ புரியாவிட்டாலும் சரி, நீ ஏற்றாலும் சரி, நீ ஏற்காவிட்டாலும் சரி, ஒரு நாள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தப்படுவாய். அப்படி நடுவிலே நிறுத்தப்பட்டு இரண்டு விதமாக பங்கு வைக்கப்படுகின்றார்கள், பிரிக்கப்படுகின்றார்கள். ஒரு சாரார் நரகத்தில் இருந்தும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றார்கள். இன்னொரு சாரார் சொர்க்கத்தில் இருந்தும் தூரமாக்கப்பட்டு வாழும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படுகின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், நரகத்தில் இருந்தும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்களே, பக்கத்து பாசு திட்டமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்.
ஆம், அந்த வெற்றியை மௌத்துக்கு பின் சந்திக்கவிருக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெற்றாக வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்ச உத்தரவாதம், மற்ற வாக்குகள் அவனுக்கு கிடைக்கப்பெறாவிட்டாலும் குறைந்தபட்ச உத்தரவாதம், உனக்கு நரகம் இல்லை, நரகத்தில் இருந்து உனக்கு விமோச்சனம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று நரக விடுதலை என்ற உத்தரவாதம் அவனுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். ஆம் அன்புக்குரிய, இந்த மூன்றும் கடந்த கால வாழ்க்கையில் பாவ கரைகளை அளிக்கவல்ல மகபிரத்து என்ற மன்னிப்பு, மவுத்து வரைக்கும் எஞ்சி இருக்கின்ற இந்த நிகழ்கால வாழ்க்கையை இறை அருளோடு நடத்தி செல்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து, மவுத்துக்கு பின் சந்திக்கவிருக்கின்ற நிரந்தரமான வாழ்க்கையில் வெற்றியை உறுதி செய்வதற்காக நரகத்தில் இருந்தும் பாதுகாப்பு, நரகத்தில் இருந்தும் விடுதலை, இந்த மூன்று பாக்கியங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய முழு வாழ்க்கையும் அருள் பெற்றதாக, முழுமையானதாக, வெற்றிகரமான வாழ்க்கையானதாக ஆகிவிடும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. ஆம் அன்புக்குரியே, இந்த முப்பெரும் பாக்கியங்களை, இந்த மூன்று பெரும் பாக்கியங்களை நிறைவான முறையில் அடியார்களுக்கு பெற்றுத் தருகின்ற பொற்காலமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இந்த மூன்றையும் பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, பெற்ற இந்த பாக்கியங்கள் கடைசி வரைக்கும் அவன் கையிலே தட்டி பறிக்கப்படாமல் நிலையாக இருக்க வேண்டும். பலரை பார்க்கிறோம் உலகத்தில், ஒரு கட்டத்தில் இறை அருள் பெற்ற அவர்கள் இறை சாபத்துக்குரியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு கட்டத்தில் போற்ற தகுந்த நிலையில் இருந்த அவர்கள் மறுநிலையில் தூற்றத்தக்கவர்களாக மாறி போய்விட்டிருக்கிறார்கள். காரணம், கிடைத்த அருள் கையில் தங்கவில்லை. சாதாரணமாக புரியும்படியாக சொன்னால், கொடி போட்டு ஆண்ட பரம்பரை பிச்சை ஓடெடுத்து தெருவிலே அடைகின்ற கோலத்தை பார்க்கிறோம். கண்ணியத்தின் சிகரத்தில் இருந்த குடும்பங்கள் நாற்றம் எடுத்து, முடை நாற்றம் எடுத்து, கேவலமான முறையில், இழிவான முறையில் சமுதாயத்தால் விமர்சிக்கப்படுகின்ற கடைநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இழிநிலையை சமுதாயத்தில் பார்க்கின்றோம். காரணம், கொடுத்த செல்வத்தை காக்க தெரியவில்லை, அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாதுகாக்க தெரியவில்லை, உச்சத்தில் இருந்தவர்கள் படு பாதாளத்திலே கவிழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆம் அன்புக்குரியே, இதே போன்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்து விட்டது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்து விட்டது, அல்லாஹ்வுடைய நரக விடுதலையும் கிடைத்து விட்டது, இக்கிடைக்கப்பெற்ற இவற்றை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். இடைக்காலத்தில் தட்டி பறிக்கப்படாமல் கடைசி மவுத்து வரைக்கும் அவன் கையிலே அவை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவற்றை பாதுகாக்கின்ற ஒரு கவசம், ஒரு பாதுகாப்பு கவசம் அவனுக்கு தேவைப்படுகிறது. அந்த கவசத்திற்கு பெயர் தான் தக்குவா. தக்குவா என்பது ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், கடைசி மூச்சு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் அவனை எச்சரிக்கையோடு பாதுகாத்து கொண்டு போய் கடைசி மவுத்தின் விளிம்பு வரைக்கும் அவனை கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு திரும்பும், சேர்த்து விட்டு திரும்பும். அன்புக்குரியவர்களே, தக்குவா என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். சுருக்கமாக சொல்ல வேண்டிய விளக்கம், தக்குவா என்று சொன்னால் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவன் வாழ வேண்டும். இந்த உணர்வு அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் இந்த இடத்தில் தீமை செய்தால் அவன் தண்டித்து விடுவான், இந்த நன்மையை நான் செய்யாமல் இருந்தால் அவனுடைய கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டும் என்று ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் அச்சத்தை நெஞ்சத்தில் கொண்டு அந்த அச்சம் அவனுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல வேண்டும். புரிந்து கொள்வதற்காக ஒரு தாழ்வான உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றேன்.
இழிவான உதாரணம், ஆனாலும் சட்டென்று புரிவதற்கு அது போன்ற உதாரணம் தான் எளிதாக பயன்படுகிறது. சமுதாயத்தில் இளவல்களை பார்க்கின்றோம், சாதாரணமாக இருக்கின்ற அவர்கள் சிலபோது பார்த்தால் அதீதமான முறையில் இயங்குகிறார்கள். என்ன காரணம் என்று பார்த்தால், எவ்வளவு ஒருத்தி அவனை பார்க்கின்றால் அந்த ஒரு பார்வைக்காக பித்து பிடித்தவனை போன்று உலாவுகிறான், என்னென்னவோ தலைகால் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறான். பேருந்துகளில் போகிறோம், பேருந்துகளில் போகின்றோம், மரணப்படியில் கால் வைத்து தொங்கிக் கொண்டிருக்கிறான். கூட்டமோ கடுமையான கூட்டம், அந்த நிலையில் படியிலே காலை வைத்து தொங்கிக் கொண்டிருக்கிறான். தெளிவாக தெரியும், கரணம் தப்பினால் மரணம், சின்ன ஒரு மோதல் ஏற்பட்டால் போதும் சுக்கு நூறாக இவன் தெரித்து போய்விடுவான். ஆ, நடக்கிறது பல இடங்களில். சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்க்கிறோம், எதிர்த்து வருகிறது ஒரு பஸ், எதிர்த்து வருகிறது ஒரு பேருந்து, அடித்து விட்டு செல்கிறது, தலை சுக்கு நூறாக சிதறுகிறது, தலை வெடித்து சிதறுகிறது, உடல் நசிந்து போகிறது. இத்தனைக்கு பின்பாக அதுபோன்ற இழிகாரியத்தை பார்க்கும் பலர்கள் படிப்பினை பெற்று திருந்தியதாக தெரியவில்லை. அன்புக்குறளே, காரணம் என்ன? கேவலம், கேவலம். ஒரு அற்ப பெண் மேலே அமர்ந்து கொண்டு இங்கே பார்க்கின்றாள் என்ற ஒரு கேவலமான அவளுடைய பார்வைக்காக சொந்த இயல்பான நிலையை விட்டுவிட்டு அவளுடைய பார்வையால் ஆட்டிவிக்கப்படுகின்ற ஆடு பொம்மையை போன்று இவன் மாறிவிடுகின்றான். பொம்மலாட்டம் என்று சொல்லுவார்கள். கடவை பார்த்தால் கையிலே நூலை எல்லாம் வைத்துக் கொண்டு கையை ஆட்டுவார்கள். அந்த பொம்மல் அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கும் கீழே நின்று, பார்ப்பதற்கு தெரியாது ஆனால் இங்கிருந்து ஆட்டப்படுகின்றார். கேவலம் ஒரு அற்ப பெண்ணுடைய பார்வை ஒரு ஆண்மகனை ஆட்டி வைக்கிறது, சில போது அது மரணப்படுகொலிகள் கொண்டு போய் தள்ளுகிறது. அன்புக்குள்ளே, இது இழிவான உதாரணம், சொல்ல வந்த செய்தி இது. இது போன்று அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டிவிக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை, யாரும் கண்டுகொள்ளவில்லை, யாரும் கேட்க முடியாது, சட்டத்தின் பிடியில் நான் சிக்க மாட்டேன். இத்தனைக்கு பின்பாக என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்ச உணர்வு அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். ஆம் அன்புக்குறளே, இந்த மனோநிலை, இந்த மனோநிலை, அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற இந்த மனோநிலையோடு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்றே முன்னெடுத்து செல்லுகின்றே அந்த பரிபக்குவத்தை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட அருப்பாக்கியம் இடைக்காலத்தில் தட்டி பறிக்கப்பட மாட்டாது. கொடுக்கப்பட்ட மகபிரத்து என்ற மன்னிப்பும் சரி, அடையப்பெற்ற ரஹமத்து என்ற அருளும் சரி, கடைசியாக கிடைத்த நரக விடுதலையும் சரி, இடைக்காலத்தில் தட்டி பறிக்கப்பட மாட்டாது. இந்த தக்குவா என்ற இறை அச்சத்தையும் அல்லாஹ் இந்த புனித மாதத்தில் அடியார்களுக்கு தருகின்ற பொற்காலமாக இந்த ரமலானை ஆக்கி இருக்கிறான். ரமலானை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுள்ள முத்தக்கின்களாக பயபக்தியாளர்களாக நீங்கள் ஆக வேண்டும். அதற்காகத்தான் ஒரு மாத கால நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த பீடிகையை கொஞ்சம் முன்னால் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்தியை கொஞ்சம் முன்னால் வைத்துக் கொண்டு இப்போது உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி, என்னையும் சேர்த்து எல்லோருக்கும் முன்பாக, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் 26 நாட்களை முடித்து 27வது இரவிலே இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். எந்த எண்ணத்தில் ஒன்று கூடினோமோ, பெரும்பாலும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறோம். திட்டவட்டமாக தீர்க்கமாக யாரும் சொல்ல முடியாது, ஆனாலும் இருக்கலாம். இறுதிப்பத்தின் ஒற்றை நாட்கள் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்ற அடிப்படையில் 27 என்பதும் ஒற்றைப்படையான நாட்களில் ஒன்று. ஆகவே இதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்னொன்று, கடந்த 26 நாட்களாக தராவீஹ் தொழுகையிலேயும்
ஹிஸ்பு என்ற அந்த வட்டத்திலேயும் அமர்ந்து நாம் ஓதி வந்த அருள்மறை திருக்குர்ஆனை இன்று முடிக்கின்றோம். முடித்துவிட்டு அதனுடைய முடிவாக துஆ ஓதவிருக்கின்றோம். இந்த இரண்டு காரணங்களை அடிப்படையாக கொண்டு இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். இந்த நிலையில் கூடியிருக்கின்ற இந்த நிலையில் அன்புக்குர்களே, கொஞ்சம் ஈமானுடைய உணர்வு உண்மையிலே இருந்தால் அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம். மௌத்து நமக்கு நிச்சயம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நாம் எல்லோரையும் வழி அனுப்பி கொண்டிருப்பதை போன்று அந்த ஆறடி ஈரமான மண்புலியை நோக்கி நாள்தோறும் நாமே குளிப்பாட்டி கபன் போர்த்தி சந்தூக்கு பெட்டியில் வைத்து நாம் வழி அனுப்புவதை போன்று அது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் உண்டு என்ற அந்த உறுதியோடு யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறோமோ அவர்களெல்லாம் கொஞ்சம் ஈமானிய இதயத்தோடு நெஞ்சத்தில் கை வைத்து கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கடந்த 26 நாட்கள் முடிந்து விட்டனவே, இன்னும் 4 நாட்கள் அல்லது 3 நாட்கள் தானே எஞ்சி இருக்கின்றன. இந்த நிலையில் நாம் ரமலானில் அடைய வேண்டியவற்றை அடைந்து விட்டோமா? எத்தனைவே சொல்ல முடியும்? என்னுடைய பாவத்தை அழிக்கவில்லை தௌபாவை மகபிரத்தை நான் கண்ணீரும் கம்பரையுமாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டு பெற்று விட்டேன். எத்தனைவே சொல்ல முடியும்? அன்புக்குர்களே, தௌபா பெற்று விட்டோம் என்பதற்கு அடையாளம் உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை பெற்று விட்டான் என்பதற்கு அடையாளம் உண்டு. பிரதானமான அடையாளங்கள் 3. 1, கடந்த கால வாழ்க்கையை நினைக்கின்ற போது அவனுடைய உள்ளத்தில் வேதனை உண்டாக வேண்டும். 2, நிகழ்காலத்தில் அந்த பாவத்தில் இருந்து முழுக்க முழுக்க அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்த பாவத்தில் இருந்து அவன் வெளியேற வேண்டும். 3, எஞ்சி இருக்கின்ற எதிர்கால வாழ்க்கையில் அந்த பாவத்தை நான் அறவே செய்ய மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 ஒருவரிடத்தில் வந்துவிட்டால் பாவத்தை நினைக்கின்ற போதே வேதனை, நிகழ்காலத்தில் பாவத்தில் இருந்து வெளியேற்றம் விடுவிப்பு, எதிர்காலத்தில் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சத்திய பிரமாண உறுதி, இந்த 3 ஒருவரிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் தௌபாவை பெற்று விட்டார் என்று திட்டவட்டமாக தீர்க்கமாக சொல்ல முடியும். ஆனால் கேள்வி, எத்தனை பேருக்கு நம்மால் இந்த செய்தியை, இந்த விஷயத்தை துணிவோடு சொல்ல முடியும்? கடந்த கால வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிற போது எனக்கு வேதனையாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது சொல்ல முடியுமா? அல்லது இன்னும் திப்பிப்பு மாறவில்லை, கேவலமான அந்த பாவத்தை செய்த எனக்கு அதை நினைத்து பார்க்கிற போது அதனுடைய தித்திப்பு இன்னும் மாறவில்லை என்று சொன்னால் அந்த பரிதாபம் இவன் தௌபாவை இன்னும் பெறவில்லையே. ரமலானில் தௌபாவை பெறவில்லை என்று சொன்னால் தன் வாழ்நாளில் இனி எங்கே இவன் தௌபாவை பெறப்போகின்றான்? மறுமை வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டே இழிபிறவி அல்லவா? அன்புக்குர்களே, அர்த்தத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ கூடிவிட்டோம், அமர்ந்து விட்டோம், கலைந்து விட்டோம் என்பது அல்ல. வாழ்க்கையின் ஒரு அர்த்தமுள்ள சிந்தனைக்கு, சரியான ஒரு திருப்பு முனைக்கு இந்த சபை காரணமாக அமைய வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும் தௌபாவை பெற்றுவிட்டேன், அதேபோன்று ரஹமத்தை பெற்று விட்டோம் என்று சொல்ல முடியுமா? 26 நாட்கள் முடிந்து விட்டனவே ரஹமத்தை பெற்று விட்டேன். ரஹமத்தை பெற்று விட்டதற்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம்? நன்மையான காரியங்களை செய்வதில் நாட்டம் வர வேண்டும், தேட்டம் வர வேண்டும், ஆர்வ துடிப்பு ஏற்பட வேண்டும். பாவத்தை பார்க்கின்ற போது நடுக்கமும் அச்சமும் பின்வாங்குகின்ற நிலையும் ஏற்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் கடந்த 26 நாட்களில் அல்லாஹ் இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? ஆம், நரக விடுதலை பெற்று விட்டோம் என்பதற்கு யாரும் அடையாளம் சொல்ல முடியாது. அது அங்கே போய்த்தான் பார்க்க வேண்டும். நரக விடுதலை உண்டா இல்லது பாலும் நரகத்தில் தள்ளப்படுவோமா என்பதை அது அங்கே போய்த்தான் பார்க்க வேண்டும். ஆம், அன்புக்குர்களே, கொஞ்சம் அர்த்தத்தோடு நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். இந்த நிலையில் இம்மூன்றையும் நாம் பெறாமல், தக்வா என்ற இறை அச்சத்தையும் நாம் பெறாமல் இந்த இடத்தில் மகிழ்ச்சி பொங்க நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், வேறு யாரும் அல்ல.
26 நாட்களை கடத்திவிட்டு 27வது நாள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் மகிழ்ச்சி பொங்க அமர்ந்திருக்கின்றோம் என்றால் உள்ளுக்குள்ளே சூனியம், உள்ளுக்குள்ளே ஒன்றுமில்லை. பெற வேண்டிய பாக்கியத்தை பெறவில்லை, அடைய வேண்டிய நிலைகளை அடையவில்லை. ஆனால் முகத்திலே புன்னகை தவள மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி ஆராதாரத்தோடு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாரையும் ஏமாற்றவில்லை. அந்தோ பரிதாபம், நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வோம். அல்லாஹுவை நாம் ஏமாற்ற முடியாது, அல்லாஹுவை நாம் ஏமாற்ற முடியாது, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம். ஆனாலும் அன்புக்குரியவர்களே, காலம் கடந்து விடவில்லை, காலம் கடந்து விடவில்லை. இன்னும் எஞ்சி இருப்பது 4 நாட்கள் அல்லது 3 நாட்கள். இந்த 3 நாட்கள், இந்த 4 நாட்களையாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இந்த புனிதமான மாதத்திற்கு என்ன கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தோடு, அந்த மரியாதையோடு நாம் இந்த 3 நாட்களை, இந்த 4 நாட்களை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னார். ஆம், இந்த 3 இரவுகள், 4 இரவுகளில் கண்ணீரும் கம்பலையுமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டு கடந்துவிட்ட அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்ட பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதோடு எதிர்கால வாழ்க்கைக்கு ரஹமத்தையும் தேடுவதோடு நம் மறுமை வாழ்க்கையின் விடுதலைக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பதோடு நாம் பேணிக்கையாக நடந்து கொண்டோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த பாக்கியத்தை இப்போதும் தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். தயாளமானவன் அல்லாஹ். அல்லாஹ் கௌரவத்தை பார்த்து கொண்டு இருக்கவில்லை, தன்னுடைய அடியானுக்கு எப்படியாவது அருட்பிச்சை கொடுப்பமே, அதற்கு ஏதாவது ஒரு வழி இல்லையா? ஒரு 27 அன்றைய நாளாக வந்து கண்ணீரோடு கையேந்த மாட்டானா? ஒரு 28 அன்றாவது என்னிடத்தில் புலம்பி அழமாட்டானா? 29 கடைசி நாள் பெருமானார் சொன்னார்கள், ரமலானுடைய துவக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் வேளையில் 10 லட்சம் பேர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை வழங்குகிறான். ரமலானுடைய கடைசி நாள், துவக்க நாளில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் எத்தனை பேருக்கு விடுதலை வழங்கினானோ அத்தனை கூட்டுத்தொகை மொத்தமாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் என்றால் 30 நாட்களுக்கு ஏறத்தாழ 3 கோடி பேர்கள். ஆம், அந்த 3 கோடி பேர்களுக்கு அல்லாஹ் இறுதி நாளில் நரக விடுதலை வழங்குகிறான். தனித்தனியாக பார்க்கிற போது 3 கோடி, மொத்தமாக பார்க்கின்ற போது 3 கோடி, மொத்தம் 6 கோடி பேருக்கு அல்லாஹ் நரக விடுதலை. இவன் நரகத்தை விட்டும் தப்ப முடியாது, நரகத்தை எரிகொள்ளி கட்ட என்று முடிவாகிவிட்டு அந்த மனிதர்களில் 6 கோடி பேருக்கு அல்லாஹ் நரக விடுதலை வழங்குகிறான். அந்த விடுதலை இன்னும் எஞ்சி இருக்கின்ற 3 நாட்களும் உண்டு. கடைசி நாள், கடைசி நாளில் 30 நாள் நடைபெற்ற அந்த விடுதலை ஒரே நாளில் வழங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா? அல்லது ஏதோ சடங்கு மாறி வந்து அமர்ந்து விட்டு, சடங்குக்காக அமர்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக வந்து அமர்ந்து விட்டு ஏதோ ஓதுவார்கள், ஆமீன் சொல்லிவிட்டு ஏதோ நாஷ்டா வாங்கி கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். வருடங்கள் தோறும் நடக்கின்ற ஒரு சடங்கு, சடங்கு என்ற அடிப்படையில் அமர்ந்திருக்கின்றோமா? அல்லது உண்மையிலேயே உணர்ச்சியோடு, உணர்வோடு, கவலையோடு, அக்கறையோடு எஞ்சி இருக்கிற 4 நாட்களையாவது அல்லாஹ் உரிய முறையில் பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை எனக்கு தரமாட்டானா என்று கல்வுக்குள்ளே அழுகின்ற கண்ணீரோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமா? அன்புக்குள்ளே அவரவர் சிந்தித்து பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இது. யாருக்காக வேண்டிய அல்ல, அவரவருடைய மௌத்துக்கு பிந்திய நிரந்தர வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் ஒன்று உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும் அல்லது உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். 26 நாட்களில் நாம் நடந்து கொண்ட நடப்பை சிந்தித்து பார்ப்போம். நமது பார்வையால், நமது கேள்வியால், நமது பேச்சுக்களால், நாம் உண்ட உணவால், எண்ணிய எண்ணங்களால், செய்த செயல்களால் நாம் எந்த நிலையை அடைந்திருக்கிறோம்? ரமலான் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் அவனிடத்தில் சென்ற போது கண்ணையெல்லாம் காத்து கொண்டான், நாவை அடக்கிக் கொண்டான், செவியை பேணிக் கொண்டான், உண்ணுகின்ற உணவில் எச்சரிக்கையாக இருந்தான், சிந்தையை கட்டுப்படுத்தினான், செயலிலேயும் எச்சரிக்கையாக இருந்தான். யா அல்லாஹ், இவனுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், இவனை நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர் என்று ரமலானுடைய மாதம் நமக்காக சாட்சி சொல்லுமா? அல்லது யா அல்லாஹ்,
நான் அவனிடத்தில் சென்ற போது என் முகத்திலே கரியை பூசினான். மற்ற மாதங்களில் எப்படி நடந்தானோ அதே பேச்சு, அதே பார்வை, அதே கேள்வி, அதே எண்ணம், அதே செயல், அணுவு மாற்றமில்லையா அல்லாஹ். ஆகவே இவனுக்கு எதிராக என் சாட்சியை பதிவு செய் யா அல்லாஹ், இவனுக்கு எதிராக என் சாட்சியை பதிவு செய், அழிவு படுகுள்ளத்தில் கொண்டு போய் இவனை சேர்த்துவிடு என்று சொல்லி ஹதீஸிலே வருகிறது. கடைசியாக அல்லாஹ் ரமலானிடத்திலேயே அந்த மனிதனுடைய பிரச்சனையை ஒப்படைத்து விடுவானாம். அப்போது ரமலானுக்கு மனித உரு கொடுக்கப்பட்டிருக்கும், மனித உருவேற்றி அங்கே அல்லாஹுவின் திருச்சபையில் மன்றாடி கொண்டிருக்கும். அந்த மனிதனை பிடித்து இழுத்து சென்று நரகத்திற்கு அருகாமையில் சென்று தலைகீழாக மாற்றி முகங்குப்புற உள்ளே தள்ளுமாம். அன்புக்குரிய ரமலான் நமக்கு நற்றாட்சி சொல்லுமா, ரமலானுடைய மன்றாட்டம் நமக்கு கிடைக்குமா, அல்லது ரமலான் எதிர்சாட்சி பதிவு செய்து நரகத்தில் கொண்டு போய் முகங்குப்புற தள்ளுமி அந்த கூட்டத்தில் கொண்டு போய் நாம் சேர்க்கப்படுவோமா? கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் இன்னும் 4 நாட்கள் அல்லது 3 நாட்களை நம் கையிலே கொடுத்திருக்கின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் கவாத்தி, காரியங்கள் முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுது. கடைசியாக ஒரு மனிதன் ஆரம்பத்தில் எப்படி இருந்து விட்டாலும் கடைசியில் முறையாக நடந்து அவன் திருந்தி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை நல்லவனாகவே ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் ஆரம்பத்தில் எல்லாம் முறையாக இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் அவனுடைய நிலை மாறிவிட்டது என்று சொன்னால் கெட்ட முடிவு என்று சொல்லுவார்கள். அந்த நிலையில் 26 நாட்களை நாம் எப்படி கழித்திருந்தாலும் பரவாயில்லை, அது முடிந்து விட்டது, எஞ்சி இருக்கின்ற இந்த 4 நாட்களையாவது, எஞ்சி இருக்கின்ற இந்த 3 நாட்களையாவது, அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை நெஞ்சத்தில் வைத்து, நம்முடைய சக்கராத்தை, நம்முடைய மௌத்தை, நம்முடைய கபரை, நாளை மகிஷரை, நம்முடைய வாழ்க்கையின் மறுமையை நாம் நெஞ்சத்தில் வைத்து இந்த 3 நாட்களையாவது அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்து கண்ணீரும் கம்பலையுமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதோடு முடிந்த அளவுக்கு இரவு கால வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, முடிந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுவது, ஜிக்ரு செய்வது, துஆ செய்வது, தர்மம் செய்வது, நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு முன்பாக கண்ணீர் சிந்துவது என்ற அடிப்படையில் இந்த 3 நாட்களையாவது இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமா? அன்புக்குரியவர்களே, இந்த உறுதியையாவது இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் கூடிய இந்த சபை சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, அர்த்தமுள்ள சபை, அர்த்தமுள்ள சபை என்ற பெயரை பெறும். இல்லை, இதெல்லாம் யாருக்கோ சொல்லப்பட்ட செய்தி, எங்கோ போய்கொண்டிருக்கிறது, வந்த நோக்கம் வேறு, முடித்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னால் சடங்கு சம்பிரதாயம் என்பதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த கேட்ட செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் நெஞ்சத்தில் பதிய செய்வானாக. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி சுருக்கமாக முடிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 27வது நாள், 27வது இந்த நாள் லைலத்துல் கத்ர் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியுமா என்று கேட்கலாம். திட்டவட்டமாக சொல்ல முடியாது, ஆனாலும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம், பெரும்பாலும் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் கூடி இருக்கின்றோம். அந்த எண்ணத்தில் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறோம். அதே சமயத்தில் உங்களிடத்தில் சொல்லப்படுகின்ற, கேட்கப்படுகின்ற ஒரு அன்பான வேண்டுகோள், இது இருக்கலாம் என்பதுதான். அடுத்து வருகிறத 29, அதுவும் கூட இருக்கலாம். 27 லைலத்துல் கத்ர் என்ற அந்த உணர்வு பொங்கி இருக்க அல்லாஹ்வின் வணக்கத்தில் ஈடுபடுகின்ற நாம் 28-9 என்று வருகிற போது கத்ரோடு மறந்து விட்டு நம் சிந்தையெல்லாம் எங்கோ திரும்பி விடுகிறதே. ஒருவேளை 29 கத்ருடைய நாளாக இருந்தால், 29 கத்ருடைய இரவாக இருந்தால், அல்லது பெருமானார் இப்படியும் சொன்னார்கள், ஒற்றைப்படை இங்கிருந்து பார்ப்பது இல்லை, பின்னிருந்து பார்க்க வேண்டும் என்றும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி 30 என்பது 1, 28 28 என்பது 3, 26 என்பது 5 என்று ஒற்றைப்படை பின்னிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது 28-30 ஒற்றைப்படையான நாட்களாக ஆகின்றன. ஆக 27 கதருடைய இரவாக இருக்கும் என்ற எண்ணத்தில் கூடியிருக்கின்ற நாம், இறை வணக்கத்தில் செலவிடுகின்ற நாம், உண்மையிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் சொல்லை ஏற்றி அதை மதித்து செயல்படுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குவளே இன்றோடு கதருடைய நாள் முடிந்து விட்டது என்று கட்டோடு மறந்துவிட்டு நம் காலத்தை கழிப்பதற்கு முற்படாமல் எஞ்சி இருக்கின்ற 3 நாட்கள் 4 நாட்கள் அதில் ஒவ்வொரு நாளும் கதருடைய இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யா அல்லாஹ், எப்படியாவது அந்த நாளை அடைகின்ற பாக்கியத்தை கொடுத்துவிடு என்ற உருக்கத்தோடும் ஏக்கத்தோடும் அந்த நாட்களை பயன்படுத்துவதற்கு நாம் முன்வருவோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்வானாக. முன்கமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவை கடந்துவிட்ட நாட்களிலோ அல்லது இன்றைய இரவிலோ அடுத்து வருகின்ற இரவுகளிலோ முழுமையாக அடைந்து உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்கின்ற பெரும் பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், ரமலானுடைய இந்த நாட்களில் அடைந்து கொள்ள வேண்டிய ரஹமத்தையும் அடைந்து கொள்ள வேண்டிய மகபிரத்தையும் நரக விடுதலையையும் நிரப்பமாக பெற்றுக்கொண்ட மேன்மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய முடியும் போது எந்த தக்குவா என்ற இறையச்சத்தை பெற்றவர்களாக, இறையச்சம் என்ற அந்த பக்குவ மனப்பான்மையை பெற்றவர்களாக, உன்னுடைய வாய்மையான சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இந்த மாதத்தில் இருந்து வெளியேறுவார்களோ அந்த பரிபக்குவத்தை பண்பட்ட நிலையை அடைந்தவர்களாக யா அல்லாஹ் இந்த மாதத்திற்கு விடை கொடுத்து வழியனுப்புகின்ற நிலையை எங்களுக்கு நிரப்பமாக தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله والحمد لله سبحان الله العظيم لا شريك له لا اله الا هو الاستغفر ونتوب اليه سبحان ربي رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله